ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகப்பு சோள பணியாரம் வந்து எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். சோளம் வந்து பார்த்திங்கன்னா, சகப்பு சோளம் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், இட்லி அரிசி 1 கப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து 1 கால் கப், வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கழுவி ஒரு 5 to 6 மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும். கழுவுறது மட்டும் பார்த்திங்கன்னா, மில்லட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. நம்மளோட வெள்ளை சோளத்தை விட சிகப்பு சோளத்தில் இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சரியாகும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஃபைபர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, போன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பணியாரம், இட்லி, தோசை மூணுக்குமே வந்து இந்த மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் மாதிரி சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.